உங்களுக்கு பிடிச்ச சீரியல் உடனே அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் விடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பாண்டியன் சோர்ஸில் என்ன நடக்குங்கிறத ரிவ்யூவாக பார்ப்போம், அதாவது ரிவ்யூ ப்ரொமோவாக பார்ப்போம். அதாவது நம்ம கதிர் வந்து வீட்டுக்கு ஜீவாவும் மூர்த்தியும் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நடுராத்தின்னு தெரிஞ்ச உடனே நடுராத்தின்னு கூட பார்க்காம முல்லை வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி தான் சம்பவம் காட்சிகள் அமையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி ஜீவா கதிர் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காப்புல. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம மூர்த்தி சொல்கிறாரு, இல்லை அவன் பணத்தை வந்து அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு அவன்கிட்ட ஒரு நாக்கை பிடுங்காமல் நாலு வார்த்தை கேட்கணும்டா, கேட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நேராக வந்து முல்லை வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாரு இருக்கு உங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் வீராப்பா பேசுகிறாங்க. இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கிடுவோம், என் தம்பிக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்படி 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கோம், அதை அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி பணத்தை ரெடி பண்ணிட்டு நேராக அந்த சேது வீட்டுக்கு போகிறாங்க. சேது வீட்டுக்கு நம்ம மூர்த்தி ஜீவா கதிர் மூணு பேருமே போகிறாங்க. பார்த்த மூணு பேர்த்தையும் பார்த்தோம் லேசாக சேது அதிர்ந்த மாதிரி தான் இருக்கார். இருந்தாலும் நம்ம என்னென்னு சமாளிச்சுட்டு என்ன வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க இந்த பணத்தை பிடிங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு நீ நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், நீ பேசின பேச்சுக்கு தான் கதிர் அப்படி ஒன்று அப்படி செஞ்சான், நீ அதுக்கு பதிலுக்கு வந்து கதிர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து பணத்தை கையில் வாங்கிட்டு மன்னிப்பு கேட்காரு. இப்படி தான் சீன்ஸுகள் அமைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர ஜனார்த்தன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மலகாப்பு நடத்துறதுக்கு வந்து மூர்த்தி விட்டு கொடுத்தாரா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.